ஓம் சாமியே சரணமையப்பா ஓம் பூதநாதாய வித்மகி நந்தனாய தீமகி தன்னோ பிரசோதயாத் மீனாட்சி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நல்ல நாள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்நிகழ்ச்சியில் இன்றைய கோச்சார் அடிப்படையில் ராசி பலன்களையும் நட்சத்திர சந்திராசிரம பலன்களையும் அதற்கான பரிகாரங்களையும் விரிவாக பார்ப்போம் இன்று பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபது சனிக்கிழமை தமிழ் சார்வரி வருடம் வைகாசி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் இன்றைய சூரிய உதயம் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி மூன்று லக்னம் ரிஷபம் இருப்பு நாழிகை ஜீரோ பினாழிகை பதினெட்டு இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய சூளம் கிழக்கு இன்றைய சந்திராசிரமம் ஆயில நட்சத்திரம் பின்பு மக நட்சத்திரம் இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி இன்றைய திதி அஷ்டமி இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று வரை குளிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை கர்ணம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை ஆற்காடு வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் பகல் பன்னிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது வரை இரவு ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது வரை இன்றைய கிரகநிலைகள் ரிஷபத்தில் சூரியன் சுக்ரன் மிதனத்தில் ராகு புதன் தனுஷில் கேது பகவான் சனி பகவான் மகரத்தில் குரு பகவான் கும்பத்தில் செவ்வாய் பகவான் சந்திரபகவான் இன்றைய விசேஷங்கள் தேய்பிரி அஷ்டமி திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோயில் வரதராஜ பெருமாள் மூலவருக்கு திருமஞ்சனம் திருநள்ளாறு சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு ஆராதனை மேஷ ராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது மேஷ ராசிக்கு சில நாட்களாகவே வந்து பார்த்திங்கன்னா பல தொந்தரவுகள் இருந்துச்சு லாபகரமான சூழலில் செவ்வாய் பயணமானாலும் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் அதிகாரத்தில் பயணமாகனார் அதனால் வந்து சில சில இடர்பாடுகள் இருந்துச்சு இன்றைய வந்து பார்த்திங்கன்னா சந்திர பகவான் விலகி உங்களுக்கு வந்து ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இரவு வரப்போகிறார் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு லாபங்கள் வரப்போகுது அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இடையூறுகள் இருக்க தான் செய்யும் ஏன்னா குரு அதிசாரத்தில் இருக்கிறதுல சின்ன சின்னதாக இடையூறும் அதே சமயத்தில் உங்களுடைய ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் லாபமும் இருக்கதான் செய்யும் அப்போ மண்மனையாக இருந்தாலும் சரிதான் வியாபார விஷயமாக இருந்தாலும் சரிதான் தொழில்காரனாக இருந்தாலும் சரிதான் உத்தியோகமாக இருந்தாலும் சரிதான் எதிலுமே லாபம் இருக்கும் அதே சமயத்தில் சின்ன சின்னதா இடையூறு மன உளைச்சல் இருக்கும் அப்போ முழுமையாக லாபத்தை அனுபவிக்க முடியாது முழுமையாக சந்தோஷமாக இருக்க முடியாது இதை நம்ம உணர்ந்து கொள்ளணும் ஏன்னா குருவானப்பட்டவர் கொடுக்கிற தெய்வம் அந்த குடுக்கற தெய்வம் இப்போ கெட்டு போய் இருக்கிறதால அவரால் முழுமையாக கொடுக்க முடியாது ஆனாலும் உங்க ஆசிய நல்லா இருக்கிறது என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் உங்களுக்கு அந்த இடத்தை அவர் உங்களுக்கு அவருக்கு வழங்குவார் அப்போ செவ்வாய் பகவான் வழங்குவார் குரு பகவான் வந்து வழங்க முடியாது அதனால் ஃபுல்ஃபில்லாக முழுமையாக கிடைக்காது கொஞ்சம் தான் கிடைக்கும் இதை உணர்ந்து கொள்ளணும் ஒன்னு ரெண்டாவது தனக்காரகனாக வந்து வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் வந்து சுக்கிரன் சுக்கரன் மனையேறி உட்கார்ந்துருக்கதால் பொருளாதாரத்தில் இந்த தடையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இப்போ பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்ற மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளணும் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும் அதே மாதிரி உங்களை மதிக்காதவர்கள மதிக்கக்கூடிய சூழல் வரும் ஆனாலும் விரை செலவு ஏற்படும் அப்படின்றத மறந்துடக்கூடாது அது முக்கியமாக வந்து ரத்த அழுத்தம் ரத்த நோய் உள்ளவர்கள் இருதய நோய் உள்ளவர்கள் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவர்கள் பக்கவாதம் இந்த மாதிரி பித்தம் இந்த மாதிரி நோய் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்கணும் நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் தொற்று நோய் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோய் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலையிலே வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சரியான நேரத்துக்கு அந்த மாத்திரை எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்காமல் கொஞ்சம் அலட்சியப்படுத்திட்டால் இந்த நேரத்தில் பாதிப்பு அதிகமாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக நோய் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் வந்து ஒரு நோய் நோய் தீர்க்கும் நாளாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நோய் தீர்க்கும் நாளை மேலும் வலுப்படுத்துவதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா சென்னை திருவான்மியூரில் அருள்பாலிக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்குங்க இந்த மருந்தீஸ்வரர் வந்து ரொம்ப பாடல் பெற்ற பழமையான ஸ்தலம் ரொம்ப சிறப்பானது கண்டிப்பாக வாய்ப்புள்ளவர்கள் சென்னையாக இருந்தவங்க சென்னைக்கு வரக்கூடிய வாய்ப்புள்ளவர்கள் ஒரு முறை மருந்தீஸ்வரரை போய் பாருங்கள் மருந்தீஸ்வரரை பார்த்தால் நோய் தீரும் என்பது கண்கண்ட உண்மை அந்த மருந்தீஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் சிறப்பான நாளாகவும் பலமாக நாளாகவும் உங்களுக்கு அமையும் ரிஷபராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது ராசிக்கு சந்திர பகவான் வந்து லாபஸ்தானத்துக்கு இன்று இரவு வருகிறார் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதியான செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு பாதகத்தில் பயணமாகிறது கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து யோகமான இடத்துல ஒன்பதாம் இடத்துல பயணமாக இருக்கிறதால பல்வேறு லாபம் இருக்குது அதிசார குரு வளர்ச்சியை கொடுக்குறார் அதுவும் வந்து பக்ரமாக வேற வேற இருக்கிறார் அதோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் உங்கள் வீட்டிலேயே பகை பெற்று இருக்கார் அதனால் வந்து சின்ன சின்னதாக இடையூறு இருக்கும் இப்போ ஆனி மாதம் பிறந்த பிறகு பல்வேறு லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது தனக்காரனாக இரண்டாம் இடத்தில் சூரிய பகவான் போய் அமரப் போகிறார் நல்ல பல்வேறு லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு சிரமங்கள் இருந்தாலும் நிறைய லாபம் இருக்கும் தொழில் ரீதியாக லாபம் மனைவி வழியாக லாபம் மாமியார் வழியாக லாபம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இடம் மண்மனை சம்மந்தப்பட்ட லாபம் சிறு குறு வியாபாரிகளுக்கு லாபம் நிறைய லாபம் இருக்கு குரு நிறைய கொடுக்குறாரு ஆனால் குரு நிறைய கொடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சனி கெடுக்கிற இடத்துல இருக்கிறதாலையும் கண்டிப்பாக கெட்ட விஷயங்கள் விரை செலவு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாகனத்தில் சின்ன சின்னதாக வந்து விபத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளும்போது கண்டிப்பாக வரக்கூடிய லாபத்தை முழுமையாக பெற முடியும் இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணுன்னா சென்னை திருவேற்காட்டில் அரபாளிக்கூடிய கருமாறியம்மன் மனசில் நினச்சிட்டு நாளை தொடங்கும் போது கருமாறிய அருளால் அனைத்து சுபகாரியங்களும் நடைபெறும் நாளாகவும் லாபம் முழுமையாக கிடைக்கும் நாளாகவும் உங்களுக்கு அமையும் மிதுன ராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது மிதுன ராசிக்கு லாபஸ்தானத்தில் வந்து சந்திர பகவான் பயணமாகிறார் செவ்வாய் பகவானோடு அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரவுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விரைஸ்தானத்திலே பயணமாக போகிறார் அதனால் தொழில் ரீதியாக அலைச்சல் மேலோங்கும் அதுமாரி வாகனத்தில் வந்து ரொம்ப தூரம் பயணம் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் கூட வந்துடும் அதேமாதிரி வண்டி வாகனத்தை வந்து சின்ன சின்னதாக ரிப்பேர் வருவதற்கு அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை சீர்குலைக்கிற மாதிரி சில நிகழ்வுகள் நடந்துகிறது இருக்குது அதுமாரி வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கு அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா உறவுகளோடு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக தான் சண்டை சகோதர வழி உறவுகளோடு புரிதல் இல்லாமல் சண்டை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு கண்ட சனி போகுது பொதுவாக இந்த கண்ட சனியானது என்ன பண்ணுனா உறவுகளை பகையாக்கும் பொதுவாகவே கண்ட சனியானது உறவுகளை பகையாக்கும் இந்த உறவுகள் பகையாகிறதால வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் மிதுன ராசிக்கு நிறைய உறவுகள் இப்பயும் உங்களை விட்டு நிறைய உறவுகள் பகையாக இருப்பாங்க அது வருங்காலங்களில் கண்டிப்பா சரியாயிடும் இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா இன்றைய நாள் வந்து உறவுகள் பகையாகக்கூடிய சூழல் இருக்கிறதால புதிய உறவுகள் கூட ஒரு சிலது பகையாகக்கூடிய சூழல் இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளும்போது கண்டிப்பாக உறவுகள் பகையாக கையிலிருந்து விலகி மிகப்பெரிய வாழ்வு அமைவதற்கும் மிகப்பெரிய வாழ்க்கைக்கான வித்திடுவதற்கும் அதே மாதிரி நல்ல பெரிய மனிதர்களை சந்திப்பதற்கும் அவர்கள் மூலியமாக எதிர்காலத்தில் நல்ல ஒரு வாழ்க்கை அமைவதற்கான அடித்தளத்தை அமைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு இந்த நேரத்தை பயன்படுத்திக் நீண்ட நண்பர்களை சந்தித்து அவர்கள் மூலியமாக வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அடுத்த தளத்திற்கு போகக்கூடிய வாய்ப்பு அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த நாளை பயன்படுத்திக் நீண்ட நாள் நண்பர்களை சந்தித்து உயர்வு காணக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் நீங்க என்ன பண்ணணும்னா திருவெண்காட்டில் அருள்பாலிக்கூடிய அகோ அகோர மூர்த்தியை வழிபடும் போது அகோரமூர்த்தி அருளால் நீண்ட நாள் நண்பர்களோட உறவால் மிகப்பெரிய வளர்ச்சி காணும் நாளாக உங்களுக்கு அமையும் கடகராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது கடகராசிக்கு யோகஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் பயணமாகிறார் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் அமர்ந்து பல்வேறு சங்கடங்களை தந்து கொண்டிருந்தார் இல்லையா அது இப்போ மாறி ஒன்பதாம் இடத்துக்கு போக போகிறார் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு சங்கடங்கள் தவிர்க்கும் நாளாகவும் அதேமாரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் மேலோகும் நாளாகவும் இருக்கிறது ஏற்கனவே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்து சனி கடன் சனி போயிட்டு இருக்கு இந்த ஆறாம் இடத்து சனி முடிஞ்ச உடனே அடுத்தது கண்ட சனி வரும் இந்த கண்ட ஆனது உறவுகளை பகையாக்கும் அதே சமயத்தில் குருவானப்பட்டவர் சாதகமாக இருக்கிறது இருக்கிறதால ஒரு உறவு பகையானாலும் புதிய உறவு வரும் அதனால் பயப்படவே வேண்டாம் இப்போ வந்து எல்லா விதத்துலேயும் வந்து சின்ன சின்ன பாதகங்களே இருந்தாலும் மிகப்பெரிய லாபம் இருக்குது இந்த லாப லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீண்ட நாட்களாக வராத தொகை வர்றதற்கும் அது நீண்ட நாட்களாக அடைக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்த கடனை அடைப்பதற்கும் நீண்ட நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா உறவுகளோட இருந்த சிக்கல்களை பேசி தீர்ப்பதற்கும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணால் சென்னை திருவற்றியூரில் அருள்பாலிக்கூடிய வடிவுடைய மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது வடிவுடைய அம்மன் அருளால் அனைத்து சுகம் காணும் நாளாக உங்களுக்கு அமையும் சிம்ம ராசிக்காரர்களே என்று ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது சிம்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பயணமாகிறார் அவரோடு சந்திர பகவான் பயணமாகிறார் பகல் பொழுதுல இரவில் அவரை விட்டு விலகி உங்களுக்கு பாதகமான இடத்துல சந்திர பகவான் பயணமானாலும் உங்களுக்கு குரு பகவான் ஏற்கனவே பாதகத்தில் தான் இருக்கிறார் அதனால் வந்து குரு கொடுக்கக்கூடிய பாதகத்தையும் சந்திரன் கொடுக்கக்கூடிய பாதகத்தையும் பேலன்ஸ் செய்கிறது சமன் செய்யக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் பயணமாகறதால் உங்களுக்கு கவலை வேண்டாம் என்ற நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும் இந்த நல்ல நாளில் வந்து பல்வேறு துன்பங்கள் முடிவுக்கு வரும் அதே மாதிரி வந்து சகோதர வழி உறவில் இருந்த சிக்கல்களை பிரச்சனைகள்லாம் தீரப்போகுது அதேமாதிரி வரும் காலத்தில் ஜூலை ஏழுக்கு பிறகு குருவும் சாதகமாக வரப்போகிறார் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு இன்பங்கள் வரக்கூடிய நாளாகவும் சின்ன சின்ன துன்பங்கள் இருந்து விடுதலை அடையக்கூடிய நாளாகவும் உங்களை புரிஞ்சிக்கல இனிமேலுக்கு வந்து நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி மற்ற உறவுக்காரர்களை பேசக்கூடிய ஒரு சூழல் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கிறது அதே சமயத்தில் வீடு மண்மனை சம்பந்தப்பட்ட யோகம் அமைந்திருக்கும் நிலம் சம்பந்தப்பட்ட யோகம் அமைந்திருக்கும் விவசாய கருவிகள் வாங்குவதற்கும் விவசாய சம்பந்தப்பட்ட உபகரணங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சீர்திருத்தம் செய்வதற்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்தாங்களோ ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த நல்ல நாளை பயன்படுத்திக் இந்த நல்ல நாளில கும்பகோணம் அருகில் பட்டீஸ்வரத்தில் அரும்பாளிக்கூடிய துர்க்கை மன மனசுல நினைச்சிட்டு இன்றை நாளை தொடங்கும் போது துர்க்கை எரளால் அனைத்து சுகம் காணும் நாளாக உங்களுக்கு அமையும் கன்னிராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது கன்னிராசிக்கு ஐந்தாம் இடத்துல வந்து குரு பகவான் வலுவாக இருக்கிறார் ஆறாம் இடத்துல இருந்த செவ்வாயோடு சந்திர பகவான் இருந்தார் இன்று பொழுது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் அங்கு தான் பயணமாகிறார் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சப்தமஸ்தானத்தில் வந்து சந்திர பகவான் பயணமாக போகிறார் இரவில் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மனைவியோடு சின்ன சின்னதாக கருத்து முரண்பாடு வருவதற்கும் தாயோடு சின்ன சின்னதாக கருத்து முரண்பாடு வருவதற்கும் அதுமாரி தொழில் முறை பார்ட்னரோடு சின்ன சின்னதாக கருத்து முரண்பாடு வருவதற்கும் வாய்ப்பிற்கு கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளணும் அதுமாரி வீடு வீடு மண்மனை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கடன் வாங்கக்கூடிய சூழலை உருவாக்கி கொடுக்கும் அதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அது மாதிரி தொழில் ஸ்தானத்தில் வந்து சின்னதாக கெட்டப்பெரு வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது இன்றைய நாள் ஒரு சுகமான நாளாக அவ்வளோ இல்லை அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு சாதகமாக இருக்கிறதால வந்து பல்வேறு லாபங்கள் அடையக்கூடிய சூழல் உங்களுக்கு இருக்குது அதனால் பயப்படாமல் இன்றைய நாளை பயன்படுத்தி கொள்ளும்போது இன்றைய நாள் சிறப்பான நாளாகும் பலமான நாளாகும் உங்களுக்கு அமையும் இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணுனா சென்னையில் அருள் குன்றத்தூர் முருகனை மனசில் நினச்சிட்டு நாளை தொடங்கும்போது குன்றத்தூர் முருகன் அருளால் அனைத்து சிரமங்கள் தவிர்க்கும் நாளாகும் சந்தோஷம் பெருகும் நாளாகவும் உங்களுக்கு அமையும் துலாம் ராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது துலா ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணமாக போகிறார் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விஷயத்தில் யோகமான ஒரு நாளாகும் சின்ன சின்னதாக வளம் காணக்கூட நாளாகும் அதே சமயத்தில் குரு பகவானும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கிறார் குரு பகவான் வந்து ரொம்ப யோகத்தில் இருக்கிறார் அதே மாதிரி செவ்வாய் பகவான் யோகத்தில் இருக்கிறார் இது எல்லாம் சேர்ந்து இன்றைய நாளில் வந்து மறைமுக எதிரிகள் விலகும் நாளாகும் நேரடி எதிரிகள் மன்னிப்பு கேட்கும் நாளாகும் அதே மாதிரி சின்ன சின்னதாக உறவுகளோடு இருந்த சங்கடங்கள்லாம் தீர்க்கும் நாளாகும் உறவுகளோடு இருந்த பகையெல்லாம் விலகும் நாளாகவும் தடைப்பட்ட காரியங்களில் நடைபெறும் நாளாகவும் திருமணப் பேச்சுவார்த்தையில் இருந்த சிக்கல்கள்லாம் தீரும் நாளாகவும் அதேமாரி மாணவ மாணவிகள் நல்லா தேர்வுக்கு படிக்கக்கூடிய சூழல் ஏற்படும் நாளாகவும் இருக்கிறது இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளணும் அதே மாதிரி வந்து வியாபார விஷயமாக வெளியூர் பயணம் பண்றதுக்கான திட்டமிடும் நாளாகவும் அதுமாரி வியாபாரத்தில் உயர் அதிகாரிகளையோ மேல் அதிகாரிகளையோ அதேமாதிரி வியாபார விஷயமாக வந்து அடுத்தவர்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழல் அமைது இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீடும் மண்மனையில் சின்ன சின்னதாக சிக்கல் வர தான் செய்யும் சகோதர வழி உறவில் சின்ன சின்னதாக சிக்கல் வரதான் செய்யும் அதை எல்லாம் பெருசு பண்ணாமல் உங்கள் தொழிலில் கவனம் செலுத்தும் போது கண்டிப்பாக இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கும் இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணணும்னா சென்னையில் அருள்பாலிக்கக்கூடிய குன்றத்தூர் முருகனை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது குன்றத்தூர் முருகன் அருளால் அனைத்து சுகம் காணும் நாளாக உங்களுக்கு அமையும் விருச்சக ராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது விருச்சக ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு வரப்போகிறார் அதிசார பயிற்சி முடிஞ்சு ஜூலை ஏழுக்கு பிறகு இன்றைய நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்காம் இடத்துல வரைக்கும் இருந்த சந்திர பகவான் ஐந்தாம் இடத்துல இன்று இரவு பயணமாக போகிறார் அதனால் பல்வேறு லாபம் வரப்போகுது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியாதிபதி என்ன பண்ணுறாருன்னா ராசிக்கு நான்காம் இடத்துல அமர்ந்து கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுத்துட்டு இருக்கிறார் சிலருக்கு கேந்திராதிபத்திய யோகத்தையும் கொடுத்துட்டு இருக்கிறார் இந்த தோஷம் யோகம் அப்படின்னா எல்லாருக்கும் பொருந்தி வராது அவர்களுடைய ஜனஜாதகம் அப்படி மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஜனஜாதகத்தை முறையாக ஆய்வு செய்து கொள்ளணும் அப்போ ஜனஜாதகத்தில் செவ்வாய் பகவான் வலுவாக அமைந்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய நேரமா இருந்தால் இப்போ கேந்திராதிபதி யோகத்தில் கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார் அதே தோஷமா இருந்தால் மிகப்பெரிய தோஷத்தையும் கொடுப்பார் இதை புரிந்து கொள்ளணும் அதனால என்ன பண்ணுங்க கண்டிப்பாக முருகன் வழிபாடு செய்யணும் ஐயப்பன் வழிபாடு செய்யணும் இந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் ஐந்தில் இருக்கிறதால வந்து தாய் வழி உறவால் வந்து கண்டிப்பாக ஒரு லாபம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இப்போ ஒரு தொழில் ரீதியாக ஒரு நல்ல இந்த லாக்டவுன் லாக்டவுனில் வந்து ஒரு பிரச்சனையை சந்திச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து தாய் என்ன பண்ணுவாங்க இந்த ப இந்த பவுனை அரகச்சாது நீ அந்த தொழிலில் திருப்பி நல்லா வந்திருப்பா அப்படின்னு ஒரு உதவி அதாவது தாய் வழி உறவால் உதவி தாயால் உதவி அதுமாதிரி மனைவியால் உதவி இந்த உதவியின் மூலியமாக இந்த இப்போ இருந்த அந்த ஒரு பிரேக்கை இப்போ இருந்த ஒரு தடையை விலக்கி கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்பு அமையும் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஜூலை ஏழுக்கு பிறகு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது புதிய வேலை நிறுவனத்தில் வேலை கிடைப்பதற்கு புதிதாக தொழில் தொடங்குவதற்கு ஒரு பிரான்ச் ஆரம்பித்து அது அப்படியே கிடப்பில் கிடந்திருக்கும் அதெல்லாம் இப்போ நல்லபடியாக ரன் பண்ணுறதுக்கு நடத்துவதற்கு எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளணும் இந்த நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணால் குரு வழிபாடு செய்யணும் ஏன்னா குரு இப்போ பாதத்தில் மாறி இருக்கார் இல்லையா அதனால் குரு வழிபாடு செய்யுங்க குருவை நீங்கள் என்ன பண்ணுங்க இறைவனை வந்து மகானாக வழிபடுங்க மகான்கள் என்பவர்கள் யார் அப்படின்னா இறை அதாவது மனிதனாக பிறந்து இறைவனை வழங்கி இறையாசி பெரு இறையாசி கிடைக்கப்பெற்று அவர்கள் தான் மகான்கள் அப்போ மகான்களை வழிபடணும் அதில் மகான்களை முக்கியமாக யாரை வழிபடணும் அப்படின்னா இவர்கள் வந்து பாம்பன் சுவாமிகள் பாம்பன் சுவாமிகள் திருவண்ணாம அடைஞ்சாங்க அவருடைய ஒற்றை வரி ஸ்லோகம் அதாவது ஓம் ஒற்றைகம்ியோ நமக அப்படின்ற வரிகளை சொல்லி அவரை வணங்கும் போது கண்டிப்பாக வந்து இந்த நேரத்தை கடந்து மிகப்பெரிய லாபத்திற்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு பாம்பன் சுவாமியுடைய கடாட்சத்தால் இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவே உங்களுக்கு அமையும் தனுசு ராசிக்காரர்களே இன்று அற்புதமான நாளாக இருக்கிறது தனுசு ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் வலுவாக தனக்காரனா பயணமாகிறார் மூன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் பயணமாகிறார் மூன்றாம் இடத்துல பகல் பொழுதுல சந்திர பகவானும் இரவுல நான்காம் இடத்துக்கு வந்து நான்காம் இடத்து அதிபதியாக தாயா லாபம் வியாபாரத்தால் லாபம் அதே மாதிரி வந்து வீடு மண்மனையால் லாபம் இப்படி பல்வேறு லாபத்தை தருவார் அதே சமயத்தில் கேந்திராதிபத்திய தோஷத்தில் விடுறதால வந்து சின்ன சின்ன இடையூறுகளும் தருவார் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்க அது மாதிரி வீடு கர கரெக்டாக வந்து சின்ன சின்னதாக பாதிப்பு வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால எந்த சூழல் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறனை குரு பகவான் வழங்குவார் அதே சமயத்தில் வந்து பார்த்தோன்னா ஜூலை ஏழுக்கு பிறகு குரு உங்களுக்கு சாதகமாக இருக்க மாட்டார் அதனால் இப்பயே வந்து உங்களால் வந்து எந்த அளவுக்கு சரி செய்து கொள்ள முடியுமோ சரி செய்து கொள்ளுங்க ஜூலை ஏழுக்கு பிறகு ஒரு நாலு மாதம் வந்து தொய்வாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பரில் திருப்பி குரு பயிற்சியில் வந்து மிகப்பெரிய லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில் நிறுவனங்களில் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் வந்து பார்த்தோன்னா பல்வேறு சங்கடங்கள் இருந்தாலும் மிகப்பெரிய லாபம் வரக்கூடிய சூழல் இருக்கிறதால கொஞ்சம் ஸ்பீடாக ஓடணும் தனுஷ் ராசிக்காரர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளணும் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுன்னால் மாயவரத்தில் அருள் அரண்பாளிக்கக்கூடிய மேதா தக்ஷணாமூர்த்தியை மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது மேதா தக்ஷணாமூர்த்தி அருளால் அனைத்து சுகம் காணும் நாளாக உங்களுக்கு அமையும் மகர ராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது மகர ராசிக்கு ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறார் அதேமாதிரி ராசிக்கு இரண்டாம் இடத்தில் தனக்காரனாக செவ்வாய் பகவானும் அதே சமயத்தில் அவரோடு சந்திர பகவானும் இரவுல சந்திர பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பயணமாகிறதால சின்ன சின்னதாக சண்டை கருத்து முரண்பாடு வாக்குவாதங்கள் ஏன்னா ஜென்மகுருவால் மன நிம்மதி கெடும் அதேமாரி வனவாசம் போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய சூழல் வரும் இப்போ இந்த லாக்டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஓரளவு ஒற்றுமையாக இருந்தீங்க இப்போ வந்து பிரிந்து போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அதே சமயத்தில் தொழில் பைசான வலுக்க போது அதில் மிகப்பெரிய லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பிரெண்டாம் இடத்துல குருவான படம் ஜூலை ஏழுக்கு பிறகு சென்று விடுவார் அப்போ விரைய குருவாக இருப்பார் இப்போ லாப குருவாக இருக்கிறார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வர டிசம்பருக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லாபம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா இன்பம் துன்பம் எல்லாமே கலந்துருக்கும் பாசம் அழுகை அதேமாதிரி சந்தோஷம் எல்லாமே கலந்த ஒரு நாளாக தான் இருக்கிறது இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா விவசாய கருவிகளை வாங்குவதற்கு விவசாய நிலங்களை திருத்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு நிலங்களால் சண்டை வருவதற்கு இடத்தால் பிரச்சனை வருவதற்குடன் வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்க இந்த நல்ல நாள்ல நீங்க என்ன பண்ணனும்னா கோயம்புத்தூரில் அருள்பாளிக்கக்கூடிய மருதமலை முருகனை மனசுல நினைச்சிட்டு இன்றைக்கு நாளை தொடங்கும் போது மருதமலை முருகன் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும் கும்பராசிக்காரர்களே இன்றொரு அற்புதமான நாளாக இருக்கிறது கும்பராசிக்கு ராசியிலே செவ்வாய் பகவானும் அவரோடு சந்திர பகவான் பகல் பொழுதிலும் இரவில் தனக்காரகனாக சந்திர பகவான் இரண்டாம் இடத்துல பயணமாக இருக்கிறாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இரவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மன நிம்மதி தரும் அதேமாதிரி வியாபார விஷயமாக வெளிநாடு பல்வது செல்வதற்கான ஆயத்த பணிகளை செய்யலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணம் மேற்கொள்வதற்கு நீண்ட நாட்களாக முடங்கி இருந்த தொழில் தொடங்குவதற்கு அதேமாதிரி அதிகாரிகள் இருந்த கெட்ட பேரெல்லாம் மறைவதற்கு அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் குடும்பத்தோடு இந்த பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கு இப்படி பல்வேறு லாபங்கள் வரும் சூழலை அமைப்பதற்கு இப்பவே வந்துரும்னு சொல்ல முடியாது ஏன்னா குரு இன்னும் அதிசாரம் மாறல அதனால வந்து பார்த்திங்கன்னா இப்போவே வந்து விடாது ஆனால் வருங்காலத்தில் வந்துடும் அதுக்கான திட்டமிடறதுல இப்போவே செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு அதனால வந்து இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க சின்ன சின்னதாக பொருளாதார பலம் ஏற்படுறக்கு வாய்ப்பு இருக்கு லிக்விட் கேஷ்ல வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தட்டுப்பாடு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல வந்து குரு விரயமாக பயணமாகிறார் அதனால வந்து கையிருப்பு குறைந்து விடும் கையில் வந்து கடன் வாங்கக்கூடிய சூழல் வந்துடும் அதனால் வந்து பார்த்தினா லிக்யூட் கேஷ் பணப்புழக்கம் இந்த லிக்யூட் கேஷ் பணப்புழக்கத்துக்கான அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் வந்து விரை ஸ்தானத்தில் பயணமாகறதால வந்து பார்த்திங்கனா விரையம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து மேக்சிமம் வந்து பணத்தை கையாளாமல் ஏடிஎம்சி இந்த மாதிரிஸ்லாம் போது கண்டிப்பாக வந்து ஒரு லாபகரமான நாள் ஒரு நாளாக இன்றைய நாள் அமையும் இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா சென்னையில் அருள் பாலிக்கக்கூடிய கபாலீஸ்வரர் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது கபாலி அருளால் அனைத்து வழங்கானும் நாளாக உங்களுக்கு அமையும் மீன ராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாகவும் சின்ன சின்ன சிரமமான நாளாகவும் இருக்கிறது மீன ராசிக்கு ராசியிலேயே சந்திர பகவான் இரவு வந்து அமரப்போகிறார் பகல்பூர்வதில் கிரேயஸ்தானத்தில் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதால சின்ன சின்னதாக மன உளைச்சல் அலைச்சல் அதே மாதிரி இருந்து வியாபார தடை இதெல்லாம் ஏற்படுத்திட்டு இருக்கிறார் அதே சமயத்தில் குருவானப்பட்டோர் ஒரு பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் அமர்ந்துருக்கதால் மிகப்பெரிய லாபம் பொன் பொருள் சேர்க்கை மண்மனை சேர்க்கை மண்மனை சேர்க்கைக்கான திட்டமிடல் இதெல்லாம் இருக்கும் இப்போ மண்மனை ஒரு மண்மனை வாங்கணும்னு ஆசைப்படுறேங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கான ஒரு அட்வான்ஸ் கொடுக்க முடியும் அடுத்து நாலு மாதம் கழிச்சு அந்த இடத்த வாங்கி எழுதிக்க முடியும் அதேமாதிரி ஒரு கடை வந்து திருத்தீங்கன்னா அந்த கடைக்கு வந்து இப்போ போக முடியும் ஆனால் கடை டெவலப் பண்ணுறது நாலு மாதம் ஆகும் அதேமாதிரி ஒருத்தருக்கு வேலை வாய்ப்புன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு டெம்பரரியாக போக முடியும் அதுக்கப்புறம் பர்மனெண்ட் ஜாப் கிடைக்கிறது இருக்கும் அதேமாதிரி ஒருத்தருக்கு வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆரம்பிக்கும் ஆனால் முழுமையாக ஃபுல்ஃபில் ஆகாது முழுமையாக நடைபெறாது எப்போ முழுமையாக நடைபெறும் அப்படின்னா வர நவம்பருக்கு மேலே முழுமையாக நடைபெறும் அதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ நடைபெறுவதற்கான தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த தொடங்குவதின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் அருள்பாலுக்குரிய கோயம்பேட்டில் அர்ப்பளிக்கூடிய குருங்காலீஸ்வரர் அந்த குருங்காலீஸ்வரர் மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது குருங்காலீஸ்வரர் அனைத்து சுபகாரியங்களும் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சூலம் கிழக்கு கிழக்கு நோக்கி பயணத்தை தொடங்குபவர்கள் அருகில் உள்ள சிவாலயத்துக்கு போங்க ஆலயத்துக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் படத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெண்பட்டு வெண்பட்டு அப்படி இல்லைன்னா ஒரு வெள்ள துணி வெள்ள துணி காடா துணின்னு சொல்லுவாங்களே அந்த துணியை பரப்பி அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை கோதுமையை பரப்பி அதுக்கு மேலே வந்து சிகப்பு திரி போட்டு ஒரு நெய் தீபம் போட்டு வணங்கிட்டு கிழக்கு நோக்கி பயணத்தை செல்லும் போது கண்டிப்பாக இன்றைய பயணம் ஒரு வெற்றிகரமான பயணமாகவும் லாபகரமான பயணமாகவும் உங்களுக்கு அமையும் இன்றைய சந்திராஷ்டமம் ஆயுள் நட்சத்திரம் மூன்று நான்கு பாதம் மக நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதம் ஆயில நட்சத்திரக்காரர்கள் மூன்று நான்கு பாதத்திற்கு சந்திராசிரமம் இருக்கிறதால ஆயில நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக அன்றாட பணிகளை செய்யுங்க புதிய விஷயங்களை தலையிடாதீங்க ஒரு வாக்குவாதங்கள் ஈடுபடாதீங்க ஏன்னா ஆயில நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஆறாம் இடத்து சனியும் அடுத்து ஏழாம் இடத்து சனியும் இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது கடனால் பணத்தால் உறவால் சிக்கல் வரும் அதாவது ஒருத்தர் உறவு கிட்ட வந்து நீங்கள் கடன் வாங்கியிருந்தாலோ பணம் வாங்கியிருந்தாலோ அதனால வந்து பேச்சுவார்த்தை முற்றி அதனால வந்து இங்கே உறவே பிரியக்கூடிய சூழல் வந்துடும் பொருளாதார நெருக்கடியால் உறவுகள் பிரியும் அப்படிங்கிறது தான் இன்றைய ஆயுள நட்சத்திரோட சூழல் இன்றைய நாள் அப்படி தான் இருக்கிறது அதனால் வந்து சந்திராசம் இருக்கிற ஆயுள நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்க ரொம்ப இன்றைய நாளில் வந்து அந்த மாதிரி விஷயத்தை பொருளாதார நெருக்கடியாக பொருளாதார விஷயத்தை கையாளாதீங்க கண்டிப்பாக இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு போய் அந்த சிவன் கோயில் இருக்கிற நந்தீஸ்வரருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு நேதிப்பு போட்டு வணங்கிக்கும் போது கண்டிப்பாக சிரமங்கள் தவிர்க்கப்பட்டு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா

கையாளும் போது கண்டிப்பாக சந்திரா சுந்து விடுபட முடியும் வீட்டிலேயே துர்கை அம்மன் படம் இருந்துச்சுன்னா எலுமிச்சம்பழம் வந்து கட் பண்ணி அதுல விளக்கு போட்டு வேண்டிக்கொள்ளும்போது கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு சந்திரா சுந்து விடுபட்டு ஒரு சிறப்பான நாளாகவே உங்களுக்கு அமையும் இன்று தேபீர் அஷ்டமி தேப்பிரி அஷ்டமி சனிக்கிழமில் வருது அது வைகாசி மாதத்தில் வருது வைகாசி மாதத்தில் சூரியன் அனப்பட்டவர் பகையாக இருப்பார் அந்த சூரியன் அனப்பட்டவர் பகையாக இருக்கிற நேரத்தில் சனிக்கிழமையில் வர தேரே அஷ்டமியானது ரொம்ப சிறப்பான அஷ்டமி இந்த அஷ்டமியில் கண்டிப்பாக அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று காலபெருவர் வழிபடுங்க முடியாதவர்கள் வீட்டிலேயே காலபெயர் படம் இருந்தால் கண்டிப்பாக வழிபடுங்க அப்படி காலபேரூர் படம் இல்லைன்னா சிவன் படம் அதாவது லிங்கம் ஏதாவது ஒரு லிங்க படம் இருந்துச்சுன்னா அருணாச்சரேஸ்வரர் ராமநாத சுவாமிகள் ஏதாவது ஒரு படம் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ண பண்ணுறதுக்கு அப்படின்னா மிளகு மூட்டை கட்டி விளக்கு போடலாம் எள் மூட்டை கட்டி விளக்கு போடலாம் இல்லட்டினா வந்து நெய் தீபம் போடுவது சிறப்பு நெய் தீபத்தில் சிறப்பு அதாவது சிகப்பு திரி போட்டு விளக்கேற்றும் போது கண்டிப்பாக சிறப்பான ஒரு நாளாக இன்றைய நாள் அமையும் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நாளை மீண்டும் இன்று நல்ல நாள் நிகழ்ச்சி நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் ஜோதிட ஜாம்பவான் டாக்டர் சாஸ்தா சுரேஷ் நன்றி வணக்கம்